ஏன்னா அந்த படத்தை எடுத்ததுனால இரண்டு பேருக்கு தான் லாபம். ஒன்னு அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் வந்து பிக் பாஸ் கலந்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய தமிழ் மண் அப்படினு சொல்லி வீர 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 வசனம் பேசுகிற திரு சீமான் அவர்கள் ஏன் இந்த போஸ்டரை பார்த்து இன்றும் கண்டனம் தெரிவிக்கவில்லை? ஒரு தமிழ்நாட்டுல பிறந்தவங்க யாரனா அந்த போஸ்டரை பார்த்தானே காரி மூஞ்சில துப்புவாங்க. சோக்குமார் குடும்பத்தை தெரிந்தால் நாங்கள் வீந்து வீடு பூந்து அடிப்போம்னு சொன்னாரே திரு களஞ்சியம் எங்க போனார் அவரு? வீராமித்தல் வந்து சூர்யா பத்தி சொன்னோன்னா உடனே நீங்க வந்து ஒரு கண்டன குரல் எழுப்புறப்ப இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வரப்ப இந்த போஸ்டரை வந்து நிராகரிக்கணும், இந்த படத்தை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்த டைரக்டரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஏன் கண்டன குரலை திரு பாலராஜா எடுக்க மாட்டேன்றாரு? என்வரன்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம விவசாயத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்துல திரு கார்த்திக் அவர்கள் எங்க போனாரு? இருக்கிறாரா? வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரா? உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்கா? உங்க தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆகம விதிகளையும் உங்க சாமியையும் உங்க மண்ணையும் உங்களுடைய பண்பாட்டையும் ஒருத்தர் கேவலப்படுத்தி ஒரு போஸ்டர் போட்டிருக்கான். இதுவரையும் வாய் மூடி மௌனமா இருக்கீங்க, நீங்களா எதுக்கு இருக்கிறீங்க? அந்த 10 கோடி தமிழர்கள் இந்த போட்டை போஸ்டரை பார்த்தால் அந்த டைரக்டரான சந்தோஷ் பி ஜெயக்குமார் மூஞ்சில் காரி துப்புவாங்க. அந்த வெப்சீரியல எப்படி தடை வாங்கினோமோ அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தடை வாங்குவோம். கண்டிப்பாக 11 வழக்கு அவர் மேல் பாயும். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்குனரோட இயக்கத்தில் ஒரு படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இருட்டு அறையில் முரட்டு குத்து 2 குத்து அப்படின்ற ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகி வைரலாக சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவசியமா? இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்? இல்லை, கான்ட்ரவர்சியாக எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து மக்களை வந்து தியேட்டர்களுக்கு வர வைக்கணும்னு அவங்க நினச்சாலும் இதில் எவ்வளோ ஒரு ஆபாசமாக அசிங்கமான ஒரு விஷயத்தை நம்ம போஸ்டராக வெளியிட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் அவருக்கு இல்லை அப்படின்றதான் வருந்து தரக்கூடிய செய்தி. ஏற்கனவே இந்த இருட்டையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர் தான் வந்து இயக்கந்தார். அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ரிலீஸ் ஆக முடிஞ்ச ரிலீஸ் ஆகிட்ட பிறகு மவுத் டாக்கிங் வழியாக அந்த படத்தை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் சென்றடையுது. அந்த படத்தில் அதிகமாக இரட்டை வார்த்த வசனங்கள் இருக்கிறது. தமிழக கலாச்சாரத்தையும் தமிழக பண்பாட்டையும் தமிழக விதிகளையும் மீறி அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. ஆபாச காட்சிகள் அதிகமாக நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷயம் வந்து ஒரு இளைய தலைமுறையை கொண்டு போய் சேர்க்குறப்ப அந்த இளைய தலைமை சாரசரியாக போய் அந்த படத்தை போய் பார்த்து அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க. அப்படி தான் அந்த இருட்டர்கள் முரட்டு குத்து படம் ஹிட் ஆச்சு. தவிர அதில் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியோ சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு விஷயமோ எதுவும் கிடையாது. இது சினிமாவில் இருக்கிறதுனால சினிமா ட்ரெண்டாக கூட அதை எடுத்துக்கலாம். நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி படத்தை ஓட வைக்கிறோம்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டால் கூட அது கடந்து போயிட்டோம். ஏன்னா அந்த படத்தை எடுத்ததுனால இரண்டு பேருக்கு தான் லாபம். ஒன்று அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்து பிக் பாஸில் கலந்துருக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது இந்த இருட்டர்கள் முரட்டு குத்துன்னு இந்த படத்தை எடுத்த டைரக்டர் அதாவது சந்தோஷ் பி ஜெயக்குமாருக்கு அடுத்த படம் கிடைச்சிது. இதுதான் மிகப்பெரிய லாபம். தவிர இந்த விஷயத்தில் ஏன் இப்போ தமிழ் திரையுலகம் கண்டிக்காமல் மௌனம் காக்கிறது அப்படிதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மண்ணையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நாங்கள் தான் கட்டி காக்கிறோம், இது எங்களுடைய மண், என்னுடைய தமிழ் மண் அப்படின்னு சொல்லி வீர 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 வசனம் பேசுகிற திரு சீமான் அவர்கள் ஏன் இந்த போஸ்டரை பார்த்து இன்றும் கண்டனம் தெரிவிக்கவில்லை? ஏன்னா அந்த போஸ்டர் அவ்வளோ அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் அருவறுப்பு தன்மையாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவங்க யாருன்னா அந்த போஸ்டரை பார்த்தாங்கன்னா காரி மூஞ்சில் துப்புவாங்க. அந்த போஸ்டரை பார்த்து ஏன் சீமான் வாய் திறக்க மாட்டேன்றா? நீங்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகிறீங்களே, தமிழருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை கட்டி காட்ட வந்த கோமானாச்ச நீங்கள், அப்புறம் ஏன் நீங்கள் அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றீங்க? ஏன் சீமான் அவர்களுக்கு முதல் கண்டனத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இயக்குனராக தான் அரசியலுக்கு வந்திருக்கார். ஒரு இயக்குனராக அரசியல் வந்தவருக்கு அதோடய வழிகள் தெரியும். அப்போ நீங்கள் உடனே தன் கண்டனத்தை பதிவு பண்ண வேண்டியதானே? அடுத்த கண்டனம் திரு களஞ்சியம், அவரும் இயக்குனராகிட்டு தான் சினிமாவுக்கு வந்திருக்கார். ஏன் அவரும் வாய் மூடி மௌனமாக இருக்கார்? தமிழர் அமைப்புன்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து வச்சுருக்கீங்களா? ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு போஸ்டர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி போஸ்டரில் நீங்கள் வரவேற்கிறீங்களா? என்ன அரசியல் இது? எல்லாத்துக்கும் போங்குறீங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க, பொதுதளத்திலிருந்து உடனே உடனே கருத்து சொல்கிறீங்க. ஜோதிகாவை தொட்டால் நாங்கள் வீடு பூந்து, சிவகுமார் குடும்பத்தை தொட்டால் நாங்கள் வீடு பூந்து அடிப்போம்னு சொன்னார் திரு களஞ்சியம் எங்கே போனார் அவர்? இப்போ தமிழர் கலை பண்பாட்டு மையம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காரு. யார்? இயக்குனர் இம்ரம் பாரதி ராஜா. அதில் வந்து ராம், வெற்றிமாறன் போன்ற பலவர்கள் வந்து உரிமையாக இருக்கிறாங்க. மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை எடுத்து அவங்க நிறைய போராட்டங்களும் வச்சுருக்காங்க. நிறைய போராட்டத்தில் அவங்க கலந்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் நின்று மறிக்கிறேன், வள்ளுவர்கோட்டத்திலேருந்து பண்ணுறேன், சிங்காரவேலத்திலேருந்து பண்ணுறேன், பனகல் மாலையிலேருந்து பண்ணுறேன்னு சொல்லி போராட்டக்களத்தை இந்த அமைப்பு மூலம் திரு பாரதி ராஜா முன்னெடுத்தார். அவர் எங்கே போனார்? அதில் வச்சிருக்கார் தமிழர் கலை பண்பாட்டு மையம்னு சொல்லி. அவர் தமிழருடைய கலையும் பண்பாட்டையும் பேஸ் பண்ணி தான் ஒரு அமைப்பே வச்சுருக்காரு. அவர் இந்த போஸ்டரை வரவேற்கிறாரா? இந்த போஸ்டரை வந்து ஆமோதிக்கிறாரா? இந்த போஸ்டரை வந்து அவர் வாழ்த்துக்கிறாரா? ஏன் கண்டனம் தெரிவிக்கல? மீராமுத்தன் வந்து சூர்யாவை பற்றி தவறாக சொல்லிட்டாருன்னா பொங்கிட்டு வர்றாரு பாரதி ராஜா. மீராமுத்தன் வந்து மாதிரி நாவை அடக்கி பேச வேண்டும், பொதுதளத்தில் சூர்யா அவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி பொங்கிட்டு வரீங்களே. ஏன் நீங்கள் புதுசாக ஆரம்பித்த சங்கத்துக்கு எதனா நண்பர் வந்து சூர்யா அவர்கள் கொடுத்ததுனால பொங்குனீங்க? இதுக்கு நீங்கள் பொங்க மாட்டிங்களா?
மீராமித்தூர் வந்து சூர்யாபதி சொன்னோன்னா உடனே நீங்கள் வந்து இந்த ஒரு கண்ணன குரல் எழுப்புறப்ப இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வரப்ப இந்த போஸ்டரை வந்து நிராகரிக்கணும், இந்த படத்தை மக்கள் புறக்கணிக்க விடும், இந்த டைரக்டரை மக்கள் புறக்கணிக்க விடும், ஏன் கண்ணன குரலை திரு பாரதிராஜா எடுக்க மாட்டேன்றாரு. எல்லா விஷயத்துக்கும் பேசினாரு, சம்மந்தமே இல்லாமல் மைக்கே நீட்டாமல் வெற்றி மாறணும் அறிக்கை கொடுத்தாரு. எப்படி கனிமொழி சென்னையிலேருந்து டெல்லி போகிறப்ப எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியல, அதனால் நீங்கள் இந்தியராக இல்லைன்னு சொல்லி ஒரு அதிகாரி என்னை கேட்டுட்டாங்கன்னு ட்விட்டு போட்டாங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது, எனக்கும் வந்து நானும் டெல்லி போகிறப்ப இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு அறிக்கை கொடுத்தாரு வெற்றிமாறன். எங்கே போனீங்க மிஸ்டர் வெற்றிமாறன்? அப்போ இந்த போஸ்டர் நீங்கள் வரவே இருக்கிறீங்களா? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி போஸ்டர் போட்டிங்களே, பனியன் போட்டு சுற்றுறீங்களே, யுவன் சங்கர் ராஜா, நீங்களாம் சமூக அக்கறை உள்ள பெரிய சமூக போராளியில் நீங்களாம் எங்கே போனீங்க யுவன் சங்கர் ராஜா? நாட்டை விட்டு வெளிநாடு ஓடிட்டீங்களா? ஏதுக்கு நீங்கள் கண்ணன தெரியல இந்த போஸ்டரை பார்த்து? இதே சாந்தன் அவர்களும் கீர்த்தி அவர்களும் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹிந்தி தெரியாது போடாண்ட டிஷர்ட்டை போட்டு வெளியே சுற்றுனீங்களே, அப்போ இந்த போஸ்டர் நீங்கள் வரவேற்கிறீங்களா? இந்தியை முழுதாக கற்றுக்கொண்டு நம்மளை ஏமாற்றுக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்கே போனீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்களா? நீங்கள் தான் சமுதாயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் மொழி பிரச்சனை வந்தால் உடனே வந்து குரல் கொடுப்பீங்களே, நாங்களாம் ஹிந்திக்கு எதிரானவர்கள், நான் ஹிந்தி தெரியாது போடான் டிஷர்ட் போடுவேன், நாங்கள் எங்கள் தமிழ் தான் என் உயிர், தமிழ் தான் என்னுடைய பண்பாடு, என் மண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நாங்கள் பண்பாடு மிகுந்தவர்கள், கலாச்சாரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லி படம் காட்டினீங்களே, அப்போ உங்கள் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்களா? அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? என்வரன்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் விவசாயத்தை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துல திரு கார்த்திக் அவர்கள் எங்கே போனார்? இருக்கிறாரா? வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரா? புதிய தேசிய கொள்கையை பற்றி சம்மந்தமே இல்லாமல் 800 பக்கத்தை எதுவுமே படிக்காமல் இருமுறை கொள்கை தான் நாங்கள் வரவேற்புன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு திரு சூர்யா அவர்கள். எங்கே போனார் திரு சூர்யா அவர்கள்? காணமே. திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி தேவையில்லாமல் வாயை கொடுத்து விட்டு வாங்கி கொண்ட சிவகுமாரியே கருப்பர் கூட்டத்துக்கும் தண்டனை தெரிவிக்கல, உங்களை தமிழர் பண்பாட்டை தான் யாரா சதிச்சிட்டாங்கன்னா நீங்கள் தான் உடனே உங்களுக்கு கோபம் வந்துருமே, உடனே பொங்குவீங்களே, எங்கே போனீங்க திரு சிவகுமார் அவர்கள்? தஞ்சை பெரிய கொலைப்பட்டு சம்மந்தமே இல்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்களே ஜோதிகா அவர்கள், ஏன் இந்த போஸ்ட் அவங்களை வரவேற்கிறாங்களா? ஏன் நான் எதற்கு இவங்களையெல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோ மாநில அரசோ ஏதோ திட்டங்களை கொண்டு வந்தால் சம்பந்தம் இல்லாமல் இவங்க ராஜராய் வந்து கருத்து சொல்கிறீங்களே, உங்களை யாருன்னா வந்து கேட்டாங்களா கருத்து சொல்லணும்? நான் கருத்து கந்தசாமின்னு வந்து உடனே உங்கள் கருத்தை பதிவு பண்ணுறீங்களா? உடனே டிஷர்ட்டை போட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு கருத்தை பதிவு பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு என்ன கருத்தை ஏன் பதிவு பண்ண மாட்டேன்றீங்க? உங்களை ஒருத்தர் அசிங்கம் பத்திருக்காங்க, உங்கள் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆகம விதிகளையும் உங்கள் சாமியையும் உங்கள் மண்ணையும் உங்களுடைய பண்பாட்டையும் ஒருத்தர் கேவலப்படுத்தி ஒரு போஸ்டர் போட்டிருக்கான், இதுவரையும் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்களா நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? அப்படி வாய் மூடி மௌனமாக இருந்தால் தயவுசெய்து ஃபுல்லாக இருந்துடும், உங்களை கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ நான் பட்டியலிட்டார்கள் நான் ஏன் கேள்வி கேட்குறேன்னா, இவங்கெல்லாம் பொதுதளத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டையே கட்டி கேட்குறேன்னு சொல்லி குரல் கொடுத்த குரல் வீரர்கள் வீராங்கனைகள், அந்த குரல் வீரர்கள் வீராங்கனைகளை பார்த்து தான் அந்த கேள்வி வைக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்க நீங்கள் இதுக்கு மட்டும் போய் பெட்டு கடிகளை ஏன் படுத்துக்கிட்டீங்க? ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ இந்த போஸ்டர் நீங்கள் வரவேற்கிறீங்களா? எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ ஆபாசமாக, கேவலமாக ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க, என்ன தைரியம் அவருக்கு? ஒரு படத்தை ஓட வைக்க வேண்டுமானால் எந்த கீழ்த்தமான இடத்துக்கு இந்த டைரக்டர் போவாரா? கருத்து சுதந்திரம் இருக்குனாலும் எது வேணால் பேசுவீங்க, சென்சார் சுதந்திரம் இருக்கிறது, போஸ்டர் சுதந்திரம் இருக்குன்னா எதை வேணால் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்களா? இது ஒரு அசிங்கமாக இல்லை? ஒரு படத்தை எடுக்க வேணால் ஜனரஞ்சகமாக எல்லா மக்களுக்கும் பிடித்தமான படத்தை எடுக்கிறது தான் உண்மையான டைரக்டரு. அசிங்கப்படுத்தி அந்த அசிங்கத்தை கேவலப்படுத்தி ஒரு படத்தை உண்டாக்கி அது மூலம் ஓட வைப்போனா அந்த அதில் வர காசு உங்களுக்கு தேவையா? அதில் வரக்கூடிய புகழ் நிலைக்குமா? அது ஒரு புகழா? ஏன் இதை பற்றி வந்து எல்லாத்துக்கும் வந்து டைரக்டர் யூனியன் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறவங்க, ஏன் இந்த படத்தை அவமதிக்கிறாங்க? ஏன் டைரக்டர் யூனியன் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறீங்க? தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சமையல் பெப்சியை சேர்ந்த தலைவர் திரு செல்லுமணி அவர்கள் கண்டிப்பாக சம்மந்தமான ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரி படங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த மாதிரி போஸ்டர் வரதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு அறிக்கை கொடுக்கணுங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ரோஜா அவர்கள் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியோட எம்எல்ஏங்க, அவங்க ஒரு அரசியல் பின்புலத்தில் வராங்க. இந்த போஸ்டர் வந்து உலகம் ஃபுல்லாக போகுது, தமிழ்நாட்டில் மட்டுமா தெரியுது, இந்தியாவில் மட்டுமா தெரியுது, உலகம் ஃபுல்லாக போகுதுங்க. உலகத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக 2 கோடி தமிழர்கள் சேர்த்து 10 கோடி தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. அந்த 10 கோடி தமிழர்கள் இந்த போஸ்டரை பார்த்தால் அந்த டைரக்டரான சந்தோஷ் பி ஜெயக்குமார் மூஞ்சில் காரி துப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு புகழ் வெளிச்சம் உங்களுக்கு தேவையா? இந்த மூலம் வருகின்ற வருமானம் உங்களுக்கு தேவையா? உங்களை மனசு பூசலை, உங்களுக்கு அசிங்கமாக இதை படலை, நீங்கள் என்ன பெரிய கலை வித்வானா நீங்களா? நீங்கள் எதை செஞ்சாலும் இங்கே இருக்க பார்த்துக்கலாங்கன்னா மடையர்களா? இங்கே எல்லாத்துக்கும் பொங்குறீங்களே, எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்து வருகிற அரசியல் கட்சிகளும் எல்லா அரசுக்கும் குரல் கொடுத்து வருகிற சினிமா பிரபலமும் எங்கே போயிடுறாங்க? எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க? வெளியில் வாங்க, வெளியில் வாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறீங்களே, எல்லா விஷயத்துக்கும் கருத்து கந்தசாமி சொல்கிறீங்களே, 800 பக்கங்கள் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக்குள்ளே படிக்காமே கருத்து சொல்ல தைரியம் இருக்கிற உங்களுக்கு, 777 பக்கம் இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் படிக்காமே கருத்து சொல்லக்கூடிய உங்களுக்கு, ஹிந்தி படத்தை ஃபுல்லாக இசையமைத்து கொண்டு நான் இப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி டிஷர்ட் போட கருத்து சொல்லக்கூடிய உங்களுக்கு இதற்கு மட்டும் கருத்து சொல்ல டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாற்று பெயர் வழிகள், உங்களை திமுக இயக்குகிறது, திமுகவில் பணம் வாங்கி கொண்டு தான் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஏன்னா ஏற்கனவே சிவகுமார் குடும்பத்துக்கு நான் நிறைய நிகழ்ச்சி வேலை கேட்டிருக்கேன், கருப்பர் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து என் கருத்து சொல்லணும் இன்றைக்கு வரைக்கும் கேட்டிருக்கேன், பதில் சொல்ல சரி அடி விடுங்க, அது வந்து பொதுத்தள பிரச்சனை கூட வச்சுக்கலாம். இது உங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு சினிமாவில் ஒரு போஸ்டரில் அசிங்கமாக ஆபாசமாக கேவலமாக அறிவறுப்பாக ஒரு போஸ்டர் ஒருத்தர் வெளியிட்டிருக்கான், இன்றைக்கு வரையும் வாய் மொழி மௌனமாக இருக்கீங்க, தயவுசெய்து நன்றாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வந்து ஒரு வெப்சீரியலில் காட்மேன்ற வெப்சீரியலில் ஒரு ஜாதியை பண்ணோம் ஒரு மதத்தை பற்றி இழிவாக எடுத்துட்டு அது அசிங்கமாக போஸ்டர் பண்ண உடனே எங்களுடைய கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர்களை வைத்து ஜி குழுமத்திலிடம் பேசி அந்த வெப்சீரியலை எப்படி தடை வாங்கினோமோ அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தடை வாங்குவோம், கண்டிப்பாக பொதுநல வழக்கு அவர் மேல் பாயும். இந்த படத்தை இந்த போஸ்டருக்காகவே இந்த படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கக்கூடாது, இந்த போஸ்டருக்காகவே எந்த படத்தை எந்த திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த கேவலமான போஸ்டர் ரிலீஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அமேசான் பிரைம் வீடியோவோ நெட்ஃப்ளிக்ஸோ ஹாட்ஸ்டாரோ வேற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் போனால் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருப்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடாது, திருப்பி இந்த மாதிரி போஸ்டர் வெளியக்கூடாதுன்னு சொல்லி சம்பட்டியாக அவர் மண்டையில் அடிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும்.